இந்த வீடியோல எந்தெந்த மாதிரியெல்லாம் மாஸ்க் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன், மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மாஸ்கை போட்டு மூச்சு திணறிக்கிட்டே படம் பாருங்க, அப்படி இல்லைனா ஒரேடியாக மூச்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. மாஸ்க் இது இது பைதான் இது நான் ஊர்ல வச்சு கொண்டா வரமா நல்லா பிரபலமா இருக்குது. என்ன நல்லா இருக்குது, இது எங்க வாங்குனதா நீங்களே பண்ணதா? சும்மா பையங்க வீட்ல இந்த கல்யாணம் குடுக்குறாங்க. அது உள்ள என்ன இருக்குது? இந்த ஐடியா எப்படி வந்தது உங்களுக்கு? பால் வாசனையோட அப்படியே மாஸ்க் இல்ல, மோர் மோர் வாசனையோட மாஸ்க் நல்லா தான் இருக்குது. மாஸ்க் ஏன் உங்க கர்ச்சிப் எதுவும் இல்லையா உங்களுக்கு? இருக்குது, மறந்து வந்துட்டேன் நான். இது அப்படியே ரெண்டு இதையும் காதுல மாட்டிக்கலாம், காட்டுங்க, திருப்பும் காட்டுங்க, திருப்புங்க. இதை அப்படியே மாட்டிக்கலாம். என்ன ஊர் நீங்க? அப்படியே உள்ள எதனா போட்டு கூட வாசனை கூட எதனா மோந்துக்கலாம்ல, அது நல்லா இருக்கு. போனா மோர் வாசனையா? மோரா? எலுமிச்சம்பழம் கூட போடுங்களா? எலுமிச்சம் போட்டுக்கலாம். வெரி குட், வெரி குட், நல்லா தான் இருக்கு, சூப்பர். மூளை போதும். இந்த வயசானவர் வேற லெவல். உண்மையாவே இது ஒரு நல்ல ஐடியா தான். மாஸ்க் வாங்க செலவும் பண்ண தேவையில்ல, மஞ்ச பைய கடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள ஏதாவது போட்டு ஸ்மெல் பண்ணிக்கிட்டேவும் இருக்கலாம். எங்கிருந்து வர? இது என்ன, இது மாஸ்கா? இது சரி இரு, அப்படியே இரு, இரு, அது என்ன, இது மாஸ்கா? மாஸ்க் இல்லைன்ட்டு காட்டி, அதை காட்டி எப்படி இது பாப்பு காட்டு. இதுதான் மாஸ்கா உனக்கு? வை வாயில வை வை. எப்படி வச்சுன்னு வந்த? எப்படி வச்சுன்னு, நீ எப்படி வச்சுன்னு வந்த? ஆ, இது மாஸ்க் உனக்கு? இது உங்க ஊர்ல மாஸ்கா? இது மறந்து போச்சுங்க ஐயா. ஏன் ஒரு கர்ச்சி குடும்பம் இல்ல? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? பில் அப்படியே மாஸ்கா யூஸ் பண்ணிருக்காரு. அவர் சொல்ற காரணம் தான் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஓ மை காட், வாவ். தேங்காய் சிரண்டையும் அப்படியே கீழே போடாம அப்படியே மாஸ்காவும் யூஸ் பண்ணலாம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அவையவே புதுசு புதுசா யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா இவர் கிரியேட்டிவிட்டி தான் வேற லெவல். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ, என்ன இளவியா இது! இந்த மாதிரிலாம் மாஸ்க் போட்டு சுத்தினா யாருமே நம்ம பக்கத்துல வர மாட்டாங்க, கொரோனாவும் பரவாது. இவங்களுக்கு மண்டையில மூளை இருக்கா இல்ல முட்டை கோசு இருக்கானே தெரியல. பாவம், மாஸ்க் வாங்க 10 ரூபாய் கூட இல்லாம இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சா கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அடுத்து வந்து ஹக்கீஸ் மாஸ்க், அடுத்து வந்து விஸ்பர் மாஸ்க். எப்படித்தான் இப்படிலாம் யோசிக்கிறானுவனே தெரியல. யோ, இங்க படுத்துல இமிச்சு நாள தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இதை விட அதிகமா கொரோனா டைம்ல தான் நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. ஒருத்தவனுக்கு ட்ரெஸ் விட மாஸ்க் எவ்வளவு முக்கியம்னு தோணி இருக்கு. இன்னொருத்தவனுக்கு தான் வாங்கின பொருளை வச்சு எப்படி மாஸ்க் உருவாக்கணும்னு தோணி இருக்கு. சில பேர்லாம் மாஸ்க வாய்க்கு தான் யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி, அப்புறம் தொண்டைக்கு யூஸ் பண்றாங்க, அப்புறம் போலீஸ் யாராவது வந்தாங்கன்னா அப்படி இப்படி மறைச்சுக்கிறாங்க. என்னால முடியலடா, விட்டா கண்ணுக்கு கூட மாஸ்க் போடுவாங்க போல. மாஸ்க் வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. சரி, மறக்காம படத்துக்கு மாஸ்க் போட்டு போங்க. வீடியோல எந்த மாஸ்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி நீங்க பண்ணலன்னா